அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்ம இப்போ மருத்துவ ஜோதிடம் என்ற சிறப்பான ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தில் இதுவரைக்கும் 9 பாவங்களை பற்றி நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ 10வது பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக 10வது பாவம் அப்படின்னா ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு பாவம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கியமாக 12 பாவங்களில் ஒரு வேலையை அல்லது கடமையை பொறுப்பை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாவம் குறிக்கக்கூடியது தான் இந்த 10வது பாவம். ஸோ இந்த பாவத்திற்கு ஈக்குவலான ஒரு பாவத்தை தான் நம்ம உடல் உறுப்புகளில் நம்ம வந்து இந்த 10வது பாவத்துக்கு நம்ம சொல்கிறோம். பொதுவாக 10வது பாவத்தில் உடல் கூறில் நம்ம தொடைப்பகுதி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்ம உடலில் வந்து இந்த தொடை வந்து நம்ம உருவத்தையே தாங்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு தொடைப்பகுதி 10வது பாவத்தை நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி 10வது பாவத்தை தொழிலில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு தொழிற்சாலை போல் இயங்கக்கூடிய உறுப்புகளை நம்ம இதில் வைக்கிறோம். எதெல்லாம் தொழிற்சாலை போல் இயங்கும் நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா கிட்னி, அது வந்து ஒரு அழுகுகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு இடம். கல்லீரல், கல்லீரல் வந்து ரத்தத்தில் இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை சுத்தப்படுத்தி அனுப்புறது. அது வந்து கல்லீரல் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு பார்ட்டு. கட் பண்ணிட்டா அது இது உடஞ்சிருச்சு, கட் பண்ணிட்டா கூட திருப்பி வளருமா, அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு அது. ஒரு நிமிடத்தில் 2 லிட்டர் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது தான் நம்ம கல்லீரல். சிறு குடல் பெருகுடல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அவ்வளோ ஒரு மைன்யூட் வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டது, என்ன மாதிரியான ஃபுட்டை சாப்பிட்டாலும் சரி, அந்த ஒரு சாஃப்டான ஒரு குடலில் என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி உணவுகளையும் அது செமிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறது, அந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னா அதெல்லாம் 10ஆம் பாவத்தில் வந்து வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கர்ம திரிகோணங்களை பார்த்திங்கன்னா ஒன்றை விட ஒன்று வலிமையானது. அதில் ரொம்ப இந்த அல்டிமேட்னு சொல்கிறது இந்த 10வது பாவம் தான். அப்போ எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய வலிமையான ஒன்றாக இந்த 10வது பாவத்தை நம்ம கருதுகிறோம். பொதுவாக இந்த 2வது பாவம் அப்படிங்கிறது வாய் அப்படிங்கிறோம், உணவு குழாய். இந்த இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது 6வது பாவம். அந்த 6வது பாவத்தில் பார்த்திங்கன்னா வயிறு இருக்குது, இறைப்பை இருக்குது. 10வது பாவம்னு ஒன்று, அந்த 10வது பாவம் என்ன ஆகும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அப்போ 10வது பாவம் என்பது இதை விட அதிகமான வேலை செய்யணும், இதை விட அதிகமான பொறுப்புகளை வைக்கணும். அது வந்து கல்லீரல். கல்லீரல் வேலை செய்கிற வரைக்கும் தான் ஒரு மனிதன் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு அழுக்குகளை எல்லாத்தையும் சரியான வகையில் பிரித்தெடுத்து உடலை, அதாவது ஒரு நச்சுத்தன்மை உள்ளே போச்சுன்னா அது பிரித்தெடுக்கக்கூடிய முக்கியமான வேலையை இந்த கல்லீரல் தான் செய்யுது. அதாவது நம்ம உடலில் சாப்பிடக்கூடிய இந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள், அதுக்கப்புறம் மது இந்த மாதிரி போன்ற வகைகள்லாம் பொதுவாக தான் மது நிறைய இருந்தவங்களுக்கு கல்லீரல் வீக்கம் வந்துடும் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நச்சு அசுத்தங்கள் எல்லாத்தையும் பிரிச்செடுத்து இதுதான் எல்லா வேலையும் இந்த கல்லீரல் தான் பண்ணுது. இந்த கல்லீரல் மட்டும் வேலை செய்யல, என்னாகும், அந்த அழுக்கு எல்லாம் ரத்தத்திலே இருந்து திக்காயிடும் ரத்தம். ஸோ திக்கு ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஓடும், அப்போ ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ ரத்த அழுத்தம் அதிகமானால் அது வந்து அங்கங்கே போய் பல்ஜ் ஆகிடும், அப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சரியாக பிரித்து எடுத்தால் தான் தின்னாக இருக்கும். ஸோ அந்த ஓட்டம் பயணம் சரியாக நடக்க முடியும் ரத்தத்து நம்ம உடம்புல. ஸோ இந்த இதயம் வெளியேற்ற ரத்தத்தில் 25% வந்து கல்லீரல் தான் உள்வாங்குது. குறிப்பாக ஒரு நிமிடத்துக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி 2 லிட்டர் ரத்தத்தை வந்து உள்வாங்கி அதில் வந்து கொழுப்பையும் பித்தத்தையும் கரைச்சி எடுக்குது. எடுத்து இந்த கல்லீரல் வந்து விழிப்புடன் செயல்பட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்கள்லாம் ரத்தத்தில் கலந்து கட்டியாக மாறாத இருப்பதற்கு இந்த கல்லீரல் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு சுத்திகரிப்பு ஆலை அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லீரலை. இந்த கல்லீரல் வந்து உடலில் இருக்கிறதுலையே எப்படி மிகப்பெரிய ராஜ உறுப்பு, பெரிய உறுப்புன்னு சொல்கிறது இந்த கல்லீரல் தான். அதுக்கு ஈக்குவலாக நம்ம 10வது பாவத்தை வச்சுருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த கல்லீரலுடைய இந்த ஒர்க்கு, இந்த செயல்திறன் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சுன்னா உணவை வந்து ஜீரணிக்கவே முடியாது, கொழுப்பை வந்து தனியாக பிரித்தடிக்கவும் முடியாமல் போயிடும், வாந்தி வரும். அப்போ வந்து ஒரு கொழுப்பை ஒன்றா பிரித்தடிக்க முடியலைன்னா அப்படி ஏதாச்சும் திக்காயிடும் ரத்தம், நம்மளால் செரிமானம் ஆகாது. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாது, இன்டைஜஷன்னா வாந்தி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அப்போது உள்ள அந்த பாக்டீரியாஸ் ஃபுட்டெல்லாம் வந்து சரியான ரொட்டேஷன் இருந்தால் தான் அழுக்காக தேங்காது, இல்லைன்னா சாக்கடை மாதிரி ஆகி அது வந்து பாக்டீரியாஸ்லாம் பல்கி பெறுகிறோம் அப்படின்னு நமது நல்லாசிரியர்கள் எழுதியிருக்கிறாரு. பொதுவாக இந்த கல்லீரல்
மாவு சத்துக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து வளர்ச்சி இதை மாற்றம் செய்து அது குளுக்கோஸாக மாற்றி வச்சுக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சில கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ்க்கு அப்புறமா அது கிளைக்கோஜனாக அதை மாற்றும். இதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு எப்போ தேவையோ அந்த கிளைக்கோஜனை திருப்பியும் குளுக்கோஸாக சேஞ்ச் பண்ணும். அது எவ்வளோ ஒரு டேலண்டான வேலை பண்ணுது பாருங்கள். இதுலேருந்து இதை மாற்றுறது திருப்பியும் அதை திருப்பியும் ரிவர்ஸ்லேயும் அது மாற்றுறதுக்கு அந்த கல்லீரலுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த 10வது பாவம் அப்படிங்கிற இந்த கல்லீரல் வந்து 10வது பாவத்தை குறிக்கும். இந்த கல்லீரல் வந்து அது முக்கியமான பங்கை வகிக்குது. பொதுவாக இந்த மருந்துகள், போதைப் பொருட்கள், இந்த உணவு எல்லாத்துலேயுமே இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து இந்த கல்லீரல் முறியடிக்குது. இந்த கல்லீரல் வந்து வெட்டிட்டால் கூட அது வளரும் தன்மையுடையதான். ஸோ எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் இந்த கல்லீரலில். ஸோ இதெல்லாம் எவ்வளோ அழகாக கண்டு ஒரு ரிசர்ச் பண்ணி நமது நல்லாசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார் பாருங்கள். இப்போது கல்லீரல் வந்து ஒரு மிகப்பெரிய ரசாயன ஆய்வுக்கூடம். கல்லீரல் ஒரு வேதியியல் தொழிற்சாலையாக இருக்குது, சேமிப்பு கிடங்காகவும் இருக்குது, நச்சுத்தன்மையை வந்து முறிக்கும் நிலையாகவும் செயல்படுது, முறிக்கும் நிலையிலும் செயல்படுகிறது. இந்த சிறுகுடல் வேலை வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு அதே வேகத்துடன் சிறுகுடலுக்கு செல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய அந்த ஒரு சிறுகுடல் வந்து ரொம்ப மெல்லிய ஒரு தின்னான ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் அதில் எல்லாமே அப்படியே கொண்டு போய் திணிக்க முடியாது. ஸோ நம்ம சாப்பிட்ட உணவு வயிற்றுக்கு வரும், அந்த வயிற்றில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆசிட் மூலமாக பெப்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், இது ரெண்டையும் இதெல்லாம் கலந்து இந்த ஃபுட்டை வந்து சின்ன 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 ஒரு துகள்களாக உடைச்சி இந்த செரிமானம் அதை டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த வயிற்றுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிறுகுடல் வந்து அதனுடைய உணவு உள்வாங்கவே முடியும், டக்குன்னு அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த சிறுகுடல் என்ன பண்ணுதுன்னா, அது தாங்கிட்ட எடுத்துக்கிட்ட உணவை பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய பொருள்கள், வேதியியல் பொருள்களை வச்சு கெமிக்கலை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பலமுனை தாக்குதல் நடத்தி அந்த உணவிலிருந்து கூடிய நல்ல சக்தியை மட்டும் பிரித்தெடுத்து கல்லீரலுக்கு அனுப்புது. மிச்சத்தெல்லாம் கழிவுப் பொருட்களாக பேருங்குடலுக்கு அனுப்பிடுது. தொண்டைக்குள்ளேருந்து நமக்கு ஆசன வாய் வரை உடம்புக்குள்ளே பயணம் செய்கிற அந்த பாதை இருக்குது பார்த்திங்களா, அந்த செரிமான மண்டலம்னு சொல்கிறோமே, அது வந்து 30 அடியாம். இந்த 30 அடியில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, 20 அடி வந்து சிறுகுடல் தான். மிச்சம் இருக்கிறது 10 அடி என்னது, உணவு குழாய், வயிறு, பெருங்குடல், ஆசனவாய், இது எல்லாம் சேர்ந்து தான் மிச்சம் இருக்கிற 10 அடி. இப்போ இந்த சிறு குடல் வந்து சுருண்டு சுருண்டு போகிறதுனால அதனுடைய நீளம் நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா அது அவ்வளோ அத்தனை இது ரொட்டேட் சுற்றி போகுது. அதனால் நமக்கு வந்து அது 20 மீட்டர் அடி இருக்குதுங்கிற, சாரி மீட்டர் இல்லை அடி, 20 அடி இருக்குதுங்கிறது நம்மளால் உணரவே முடியல. பொதுவாக இந்த ஒரு மனிதனால் வந்து இறைப்பை இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன் இறைப்பை இல்லாமல் இருக்கலாம்னா, ஹார்டான ஃபுட்டு சாப்பிட்டா தான் இறைப்பு நமக்கு தேவைப்படும். ஸோ லிக்விட் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு நம்மளால் இருக்க முடியும். ஆனால் இந்த சிறு குடல் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் ரொம்ப முக்கியமான உறுப்பான இந்த கல்லீரல் சிறுகுடல். கல்லீரல் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும், ரத்தத்தில் உள்ள அந்த கொழுப்பை இதெல்லாம் கரைச்சி எடுக்குது. ஸோ இந்த சிறுகுடல் வந்து அந்த உணவு பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபுட்டு உள்ளே போகிறது வர்றது தான் நம்மளுடைய ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறையே, அதுதான் நம்மளுடைய உயிர் வாழறதுக்கு அவசியம். ஸோ அப்போ இது ரெண்டுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், வாழ முடியாது. ஸோ அதனால தான் இதை 10வது பாவத்தில் வச்சாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி தான் அந்த 10வது பாவத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 10வது பாவம் அப்போது ஒருத்தருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நிர்பந்தம். ஸோ 10வது பாவம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, 8-12 தொடர்பு இருக்கக்கூடாது, அல்லது 6-8-12 தொடர்பு இருக்கக்கூடாது, அல்லது 4-6-8-12 தொடர்பு இருக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து தேக்கம், நோய், அது வந்து ஒரு ஜாதகரை வழிவேதனைகளை சொல்லக்கூடிய விஷயங்கள். என்ன இருக்கலாம் அப்படின்னா, 1, 3, 5, 7, 9, 11 பாவங்களை தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு எந்த ஒரு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ சிறுகுடல் தொடர்பான பிரச்சனைகளோ வராது. சரி, இப்படி எல்லாத்துக்குமே இருக்குமானா, இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 8-12 இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஸோ 2-4, 6-10 இருக்குது அப்படின்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரிய அளவுக்கு ஒரு ஜாதகரை வந்து ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது. ஸோ அதனால் 10வது பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கலாம், அல்லது 8-12 இல்லாமல் இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ 8-12 வராமல் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு இந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த பல முக்கியமான உறுப்புகளில் பிரச்சனைகள் இல்லைனாவே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையும். ஸோ இந்த பகுதியில் நம்ம 10வது பாவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
உடனே வரும் பெல் பட்டனை அழுத்திட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மருத்துவ ஜோதிடம் தெரிவதற்கு துணை புரியுங்கள். நன்றி, வணக்கம்.